Hi, welcome to Jagan Sundarajan channel. Fish tank, accessories pandra fish tank eppadi maintain pannanum adanalada paakaporam. Okay, vaanga friends episode eppadi paathukalam paakala fish tank eppadi maintain pannanum fish tank na eppadi clean pannanum eppadi accessories vechukonga ellathayum neenga paakalam. Okay, vaanga friends video paakalam. First fish tank kudle la irundhom adha idhana poduva saada pellet da idhu. नेक्स्ट नाइट ऑफ स्पेशल फूड इतना है सुपर आन फूड इधर कीरा फूड स्पाइसी राइस क्रीम स्टिक के रुके इधर इधर ऐड तो पोड़ना तो कीरा फूड इधर ये अभी आज नो अभी मैं सोच रहा था तेरे आज हम कुमार बाड़ी सोच रहा मरिंग कीरा ये तो मुझे आज और मरतला काये उचरना वेल पड़ा मरी काये அதை வந்து பவுடர் ஆக்கி எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். ஒன் மந்த் கழிச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிளீனிங்க்கு ரெண்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். அந்த தண்ணி எடுக்கணும் இல்லையா ஃபிஷ் டேங்க்ல இருக்க தண்ணி சின்ன தொட்டினா தூக்கிட்டு போய் கழுவிடுவேன். பெரிய ஃபிஷ் டேங்க்கு தூக்கிட்டு போயெல்லாம் கழுவும்போது ரொம்ப வெயிட் ரொம்ப ரிஸ்க் இருக்குது அது தூக்கிறதுல. அதனால இதில் தான் தண்ணி வந்து எடுப்பேன். இதனால என்கிட்ட ஃபோர் இருக்கு எல்லாத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பான்ஸ் ஃபில்டர் ஸ்பான்ஸ் டோர் பாருங்க. அது வந்து ஸ்பான்ஸ் ஃபில்டர்ஸ் வந்துட்டு இது வந்து பெரிய ஃபிஷ் டேங்க்கு, இது வந்து சின்ன ஃபிஷ் டேங்க்கு, இது வந்து டைல்ஸு, இது வந்து உட்லே அப்படி இங்கே வேறு நேச்சுரல் சர்வீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் இது முதல்ல செஞ்சுட்டு தான் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாக போட்டேன். அதுக்கேற்ற ஒரு ஸ்பான்ஸ் அதே ஸ்பான்ஸ் தான் செட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி டியூப் இன்சர்ட் பண்ணணும் ஏர் பம்ப் டியூப்பை. ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். பைப்ஸ்லாம் வச்சுருக்கேன். இன்டர்னல் ஃபில்டர் இருக்காதுன்னா இது எல்லாமே இன்டர்னல் ஃபில்டர் பார்க்கலாமா. இதுதான் என்னோட இன்டர்னல் ஃபில்டர் பாருங்க. நான் இதுதான் யூடியூப்பில் வீடியோவை செஞ்சு போட்டேன். அந்த வீடியோ பார்க்கலாம். என் சேனலில் யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். மறக்காமல் அங்கே போய் பாருங்கள். பாருங்க இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஃபிஷ் டேங்க் இது வந்து பெரிய ஃபிஷ் டேங்க்கு நல்லா லாங்காக இருக்குது. இது வந்து சின்ன ஃபிஷ் டேங்க்கு ரெண்டு பைப் நான் இப்போ சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இஸ்த்துட்டு இந்த ஓசை குட்டி ஆக்குங்க. இஸ்த்துட்டு இந்த ஓசை இதில் வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம சின்ன இன்டர்னல் ஃபில்டர் ரெடி. இதை வந்து இப்படி பெருசாக பெரிய இன்டர்னல் ஃபில்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு ஏர் பம்ப் இருக்குது. உங்களுக்கு கிட்ட வந்து பார்த்தா தெரியும் ஏர் பம்ப்னு இருந்துருக்கும். அது தேங்காய் ப்ளக் இருக்குது. இங்கே வந்து அந்த ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் நூலகம் ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அப்போ தான் ஈஸியாக தொங்க விட முடியாது அப்படி. அதனால தான் சாதா ஏர் பம்ப் தான் மினிமமாக. இதோட பெரிய சைஸ்லாம் இருக்குது. இது வாங்கி ஃபோர் இயர்ஸ் ஆகுது. இன்னும் பத்திரமாக தான் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் என் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த நெட்டோட ரிவ்யூ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோ ஓகே என் சேனல் ஜெகன் சுந்தராஜன் போட்டிங்கன்னா அந்த வீடியோ அதில் வரும். இதையும் அங்கே போய் பார்த்துக்கோங்க. சூப்பராக நெட் ஒன்று வச்சுட்டு நல்லா பெரிய சைஸ் தான் எங்களுக்கு கிடச்சது. சின்ன சைஸ் கிடைக்கல. எங்கள் அண்ணா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஸ்மால் சைஸ் இன்டர்னல் ஃபில்டர் கூட நான் இந்த இதை போட்டுருவேன். அப்போ தான் தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் தூரமாக வரும் இல்லையா. அதனால ஓகே இதுதான் என்னோட இது அதாவது என்னோட திங்ஸ் ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் திங்ஸ். இது மட்டும் நம்ம ஃபிஷ் டேங்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்னு பார்க்கலாமா. ஃபிஷ் டேங்கை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு கேட்கலாம் பாருங்கள். இதுமாரி லைஃப் பிளான்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்போ தான் மீன் கொஞ்சம் ஹெல்த்தி கிடைக்கும். இதுமாரி லைஃப் பிளான்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் கேமரா ஃப்ளாஷ் ஆன் பண்ணவங்க மீன் அதுக்கிட்டே வருது. லைஃப் பிளான்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் லீஃப் போட்டுக்குங்க. ஆல்மண்ட் லீஃப் மரத்தை நான் இப்போ காட்டுறேன். ஓகே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே இந்த மாதிரி நான் ஃபிஷ்ஷோட நேம்ஸ்லாம் கிளியராக சொல்கிறேன். உங்கள் கேமராவுக்கு முன்னாடி போதும் இல்லையா. அது பேர் தான் ஒயிட் மார்லி. நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக் மார்லிஸ். இப்போ தான் இது வந்துச்சு எங்கள் அண்ணா வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். பேர் சாக்லேட் மார்லி. சூப்பர் கலராக இருக்குது பாருங்க. ஆரஞ்சு கலர் இருக்கிறது ரொம்ப பெரிய பேரண்ட்டு. இதுவும் தான்
ஹாட்டல் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். நிறைய இருக்கு காட்டுன்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அவ்வளவு ஃபிஷஸ் அந்த இது பைப் கடியில கூட இருக்கு. இந்த ஏர் பம்போட ஸ்டோன் கூட இந்த தொட்டில தான் இருக்கு. பாருங்க எவ்வளவு இருக்குன்னு குட்டிங்க. எல்லாமே அது போட்டு ஃபிஷ் தான். நான் சொன்ன பிளாக் கொஞ்சம் மைனோட்டா இருக்கும் பாருங்க, அதான் ஒயிட் ரொம்ப குட்டியா இருக்கு. கேமரா கிட்ட வச்சு காட்டுறதுனால தான் அப்படி தெரியுது. ரொம்ப குட்டி, உங்களுக்கு ரொம்ப குட்டி காமிக்கிறேன். அது பாருங்க கேமரா ஃபிளாஷ்க்கு முன்னாடி போகுது, அதான் ரொம்ப குட்டி. எப்பவுமே ஃபிஷ்ஷுக்கு நேச்சுரலாவே இருக்க விடுங்க. ரொம்ப அந்த அக்வாரியம்ல சிலதெல்லாம் கிடப்பாங்க இல்லையா, இந்த சில மெடிசன்ஸ்லாம் அதெல்லாம் ஊற்றாதீங்க. நாங்கள் அது மீனுக்கு ரொம்பவே கெடுதல். அவங்க தான் அக்குரம் ஷாப்ஸில் தான் அப்படி பேசுவாங்க. இந்த வாட்டர் பேர் போர் வாட்டர் தான். நான் போர் வாட்டர்னால யூஸ் பண்ணுறேன், அதாவது டேப் வாட்டர் தான். எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. 4 இயர்ஸாக நான் ஃபிஷ் அக்வாரியம் அப்படி தான் இருக்கேன். நமக்கு எந்த பிரச்சனையும் வரல, எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. கடல் சிப்பிலாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு கமெண்ட் கூட வர்றதில்லை, மறக்காமல் இந்த வீடியோக்கு எதனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ நான் சூப்பராக போடுவேன். நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு சூப்பராக போடுவேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க அண்ட் லைக் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.